வணக்கம் வாழ்க தமிழுடன் வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது உரைநடையின் அணிநலன்கள் துணைப்பாடக் கட்டுரை குறிப்புச் சட்டகம் முன்னுரை படைப்புகள் எதுகை மோனை முரண்கள் புதுமை முறைகள் முடிவுரை முன்னுரை சங்க இலக்கியம் என்பது நம் தாத்தாவின் தோப்பு போன்றது இடைக்கால இலக்கியம் என்பது நம் அப்பாவின் தோட்டம் போன்றது இக்கால இலக்கியம் என்பது நம்முடைய பூங்கா போன்றது தாத்தாவின் தோப்பு அப்பாவின் தோட்டம் நம்முடைய பூங்கா ஆகிய அனைத்து வகை அழகும் கலந்தது தான் இன்றைய உரைநடை இங்கு உரைநடையின் அணிநலன்களை காண்போம் படைப்புகள் உரைநடையின் அணிநலன்களை பனிரெண்டு கூறுகளாக பிரிக்கலாம் பத்துக்கு மூன்று கூறுகள் வீதம் அவற்றை நாம் இங்கு காண்போம் உரைநடையின் வளர்ச்சி சிறுகதை கட்டுரை புதினம் என்று வளர்ந்து மலர்ந்து நிற்கிறது உவமைகள் உயிர் பெற்று கவிதை சுவையை உரைநடைக்கு தருகின்றன முக நிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன போன்ற அற்புதமான உருவகங்கள் உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றன எதுகை மோனை செய்யலில் உவமைகள் அழகை தருவது போலவே உரைநடையிலும் தருகின்றன எடுத்துக்காட்டு உவமையணி உரைநடையில் வரும்போது அது இணை ஒப்பு எனப்படுகிறது அஹ்ரிணைப் பொருட்களையும் உயர்தணையாக கருதி கற்பனை செய்து எழுதும் முறை இருக்கிறது உயிர் இல்லாத பொருட்களை உயிர் இருப்பன ஒன்றும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு இருப்பன ஒன்றும் எழுதும் முறை இங்கு இலக்கணை எனப்படுகிறது எதுகையும் மோனையும் ஏறி விளையாடும் நந்தவனமாக இன்று உரைநடை விளங்குகிறது முரண்கள் சொல்லையும் கருத்தையும் திரும்பத் திரும்பச் சொல்லும் முறையும் உரைநடையில் வெற்றி பெற்று இருக்கிறது படிப்பவருக்கு முரண்படுவது போல் தோன்றும்படி எழுதுவர் உண்மையில் அவை முரண்படாத கருத்தை கொண்டு இருக்கும் அவற்றை முரண்படு மெய்மெய் என்று கூறுவர் முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதும் முறையும் உண்டு கலப்பில்லாத பொய் என்பது சொல் முரணுக்கு சரியான எடுத்துக்காட்டு ஆகும் புதுமை முறைகள் சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமாக முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதும் முறையும் உள்ளது இம்முறையை எதிரினை இசைவு என்று கூறுவர் கேட்கும் கேள்வியிலேயே பதில் இருக்கும்படி அமைத்து எழுதும் புதுமை முறையும் நடைமுறையில் உள்ளது சொல்லையும் கருத்தையும் அடுத்தடுத்து வைக்கும் முறையில் புதுமை புகுத்தியும் இன்று உரைநடை எழுதப்படுகிறது இச்சிறப்பை உரைநடையின் உச்சம் என்று கூறலாம் முடிவுரை மொழியின் வளர்ச்சியில் படைப்புகள் செய்யில் பாட்டு கவிதை என்ற பல பருவங்களை கடந்து இன்று உரைநடையாக வளர்ந்து உயர்ந்து நிற்கிறது அச்சு இயந்திரங்களின் வருகையின் பின் நம் தாய் தமிழ் இப்படி மெச்சும்படி மெருகேறி வளர்ந்து நிற்கிறது தாய்மொழியோடு உறவாடி வாழ்வில் வெற்றியோடு விளையாடுவோம் இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள் பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு வண்ணத்தமிழ் வகுப்பறை நன்றி வணக்கம்